நாட்டில் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகத்தை அதிகரிக்க வேண்டுமென மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவுறுத்தியுள்ளார். சுமார் 174 கோடி ரூபாய் செலவில் 15 மாநிலங்களில் செறிவூட்டப்பட்ட அரிசி நியாய விலைக்கடைகள் மூலம் விநியோகிக்கும் முன்னோடி திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 15 மாநிலங்களில் தலா ஒரு மாவட்டத்தில் இத்திட்டம் சோதனை முறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இத்திட்டம் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் நடைபெற்றது. இதில் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகத்தை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அமைச்சர் வலியுறுத்தினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.